ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம், காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கலாம், இங்கே எங்கள் ஸ்டூடெண்ட்டு வந்து எங்கள்கிட்ட படித்தவங்க எல்லா காலேஜ்லேயும் எடுத்துகிறாங்க. டிகிரி எல்லா காலேஜ்லேயும் இது வந்து நீங்கள் ஸ்கூல் காலேஜ்மே எடுக்கிறீங்களா இல்லை? நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலி ட்ரஸ்ட்டு நான் பண்ணி எழுதி தான் கொடுப்போம். ஓ சரி. அதுக்கு வந்து ஒரு டீம் இருக்குங்க, ஒரு டீச்சர்ஸ் டீம், ஒரு எங்கள் அக்கா பையன் உதயகுமார் சொல்லி அவர் தான் செக்ரட்டரி செக்ரட்டரி, அது ஆஃபீஸ் தனியாக வச்சு பண்ணுறோம். பக்கா ஹெட்டாக இருக்கு. அவங்க வந்து இந்த கோர்ஸ் போடுறது அங்கே கல்விலேயே பண்ணிடுவாங்க. பண்ணி அது ப்ரொஃபரன்ஸ் வந்து லேடிஸ் ஸ்கூல் டீச்சரை உருவாக்குறதுன்னா அதோடைய ஓர் கான்செப்ட். இல்லை என்ன இருக்குது, எல்லாரும் உங்களால் ஒரு கான்செப்டில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் இந்த பெண்களுக்கு மெயினாக டீச்சராக உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எப்படி எடுத்துருக்கீங்க? எதுக்காக நான் யோசிச்சேன்னா, ஆரம்பத்தில் சும்மா மொத்தமாக முதல்ல வந்து எல்லாத்தையும் படி கொடுத்தேன். அப்புறம் அதில் வந்து எங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கோம், வேறுபட்ட தொழில் படிக்க வைக்கிறாங்க. அதில் வந்து டீச்சர் தொழில் தான் எங்களுக்கு வந்து பிடிச்சது. என்ன காரணம்னா, பஸ்ஸில் ஒரு 200 நாள் வேலைக்கு போனப்போ பெண்கள் வந்து டீச்சர் வேலைக்கு நல்ல உடனடியாக வேலையும் கிடைச்சது. அதனால் வந்து அந்த ஒரு பெண் படித்தான்னா அந்த குடும்பத்துக்கே சப்போர்ட் ஆகிடுது. ரெண்டாவது வந்து அவர் குடும்பத்தையும் பார்த்துக்கலாம், தொழில் வருமானம் வருமானம் ஆச்சு, தொழிலுக்கு தொழிலும் ஆச்சு. அதனால் நாங்கள் டீச்சருக்கு முன்னுரிமை கொடுத்தோம், அது வந்து சக்ஸஸ் ஆச்சு, கம்ப்ளீட் ஆகிடுது. அதனால் அது அதையே நாங்கள் அப்புறம் பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் பார்த்தா நல்ல மார்க் வாங்கிட்டு எல்லோரும் இந்த டீச்சர் வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. நாங்கள் கூட்டு கவுன்சிலிங் பண்ணோடனே எவ்வளோ மார்க் வாங்கிட்டேன், நான் போய் எதுக்கு டீச்சர் தெரிஞ்சு பார்க்கணும், இப்போ திறமை இன்னும் வேறு வேலை இருக்கிறத நான் வெளிப்படுத்துகிறேன் சொன்னோம்னா, அப்புறம் அங்கே இப்போ நல்ல மார்க் வாங்குறது. அப்புறம் ஐடி துறையில் தான் நல்லா வரவேற்பு இருந்தது. அந்த கடந்த 10 ஆண்டுகளுக்குள்ள அது புதுசாக ரூம் ஆனதுனால அதுக்கும் நாங்கள் இப்போது சப்போர்ட் பண்ணுறோம். நல்ல மார்க் வந்து நாங்களே நல்லா அந்த காலேஜில் பார்த்து அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணி, ஏன்னா அவங்க கிராமத்துக்கு வந்தது அது சென்னையை இருக்கிறது வயலப்படியாக இருக்கும் தெரியாது. அப்போ அதுக்கு வந்து அவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் கவுன்சிலிங் சென்டருக்கு வந்து அவங்களுக்கு உரிய அவங்களுடைய திறமையை கண்டறிச்சு அவங்களுக்கு என்ன படிப்பு அவங்க சூட்டாக அவங்களை நாங்களே கவுன்சிலிங் பண்ணி அவங்க காலேஜில் சேர்த்து விட்டுருவோம். சேர்த்து விட்டுறோம் அவங்க நல்லா மார்க் வரும்போது அவங்களே வேலை கிடச்சி போயிடுவாங்க. சில பேருக்கு வேலை கிடைச்சிங்க, நாங்களே வந்து ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் அந்த வேலையை சேர்த்து விட்டுறோம். கான்செப்டில் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன தூண்டுதல் அதாவது எல்லாருமே நீங்கள் பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலி ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலி ஓரளவுக்கு ஒரு நல்ல நிறையா பெஞ்சுக்கணும் இந்த கான்செப்டை கொண்டுறணும் அப்படிங்கிறதுனால சமூகத்தில் வந்து நம்முடைய கடமை அதாவது நம்முடைய குணாதிபதி யாராவது அவர் வந்து ஐவுடைய கடமை சொல்கிறார், தான் குடும்பம் குற்றம் ஊர் உலகம். இப்போது இந்த ஐவுடைய கடமைகள் நீங்கள் எப்போ நிறைவாக செய்கிறீங்களோ அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை வந்து நிறைவாக இருக்குன்னு சொல்லுவார். ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது நாங்கள் எப்படி லைஃப்பை வந்து லீட் பண்ணோம்னு ரிவ்யூ பண்ணி பார்த்தா இந்த 5 வந்து நீங்கள் ஒழுங்காக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மனதில் ஒரு நிறைவு இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கு அவர் முழுமைப்பு சொல்கிறாங்க. அது வந்து விஞ்ஞானியர்கள் வந்து அவன் முழுமைப்பு எப்போ அடையிறமோ அப்போ தான் அது ஞானம்னு சொல்கிறாங்க. ஞானம் தான் வீடு வீடு இப்படி எல்லாம் அதை இன்னும் கொஞ்சம் டெக்கம் தெளிவே நம்ம வந்து எல்லாம் சொசைட்டியிலேருந்து தான் திருப்பி கொடுக்கறது தான் அது ஒரு நம்பிக்கை தான் கிடையாது, ஒரு டியூட்டி அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை தான். இப்போ நீங்கள் இந்த காட்டன் பிஸ்னஸில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் பெரிய இன்ஸ்டியூஷன் எப்போ இந்த இது பண்ணி இந்த தொழில் வந்து எங்கள் அப்பா சரி ஃபேமிலி பிஸ்னஸாக இருக்குது. அதனால் அதை அப்படியே நான் ஒரே சந்தனால அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தது. வறுமையின் காரணமாக காலேஜ் போக முடியல, எங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவரோட எங்கே ஸ்கூல் இருக்குது? ஸ்கூல்னா எங்கே ஸ்கூல் வந்து கோயம்புத்தூரில் எம்ஜிஆர் ஹை ஸ்கூல் சரி ஸ்கூல் லைஃப் நான் எங்கள் அப்பா வந்து ஸ்விம்மிங் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு.
குஞ்சு குடிக்கிறதுக்கு தான் கோழி முட்டையாக இருக்கிறது சாப்பிட்றதா இல்லை
அந்த மாதிரி ஒரு பழக்கம் அவங்க கிடையாது. அப்போ சில நேரங்களில் குப்பை அணிஞ்சு போய் முட்டை வைக்கணும், அப்போ அந்த முட்டை தான் சாப்பிடுவாங்க. அவருடைய சேவ விளக்கு முட்டையே சாப்பிட மாட்டாங்க யாரும், அதை வந்து குடி குடி கேட்டால் இருக்கும். அப்போது அந்த மாதிரியான ஒரு பழக்கம் இருக்க காலகட்டத்தில் இது கோழி பண்ணை ஆரம்பிக்கிறார். கோழி பண்ணை ஆரம்பித்தோடனே அதுலேயும் ரொம்ப சிரமம். பெங்களூர்லேருந்து குஞ்சு வாங்கணும், பெங்களூர்லேருந்து குஞ்சு கொண்டு வருது, அதை வளர்த்து அது வளர்த்து டிவி வந்து கோல்டு மோகன் பாம்பே கம்பெனியோட சிங்கநல்லூர் கொண்டிக்குள்ள ராதாகிட்ட. ஆமாம், கோல்டு மோகன் மீன்ஸ்னால் ஒருத்தர் தான் தயார் பண்ணுறாரு. அந்த கம்பெனியில் போய் டிவி வாங்கி தருவாங்க. டிவி வாங்கி வந்து போட்டு எல்லாம் பண்ணும்போது ஒரு காலகட்டத்தில் கோழிக்கு எல்லாம் நோய் வந்து அப்படியே போட்டெல்லாம் இதாகி எல்லாமே சொல்லி மீண்டும் ஜீரோ ஜீரோன்றது மைனஸ் போயிடுச்சு. போஸ்ட் நல்ல இருந்துட்டு இருந்தவரே ஒரு 15,000 ரூபா சம்பாதிச்சு 90 ரூபா அவருக்கு சம்பளம், அதில் 15,000 ரூபா மிச்சம் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. 100 தொழில் பண்ணார் கற்பட்டிருக்காங்க. அந்த காலத்தில் வந்துங்க ஸ்விமிங் கோயம்புத்தூர் ஸ்விமிங் வந்து பேமஸ் வேறு